சசிகலா அக்கா தான் முன்னாடி இருக்கிறாங்க. அக்கா வணக்கம்க்கா. அங்க பார் மணி எப்படி நடந்து வரா. நாளை எல்லாம் நலந்தானே பாட்டுல ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன். நாளை எல்லாம் நலந்தானே நம்பு நம்பு மன நம்பு நம்பு வந்து இப்படி நம்பு நம்பு மனமே நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். ஃபஸ்ட்டு என்னை போய் ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட விட்டாங்க. அவங்க பேர் ராதிகா. அவங்க வந்து பழம்பெரும் நடிகையோட பேத்தியா. அங்கே போய் 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க சார். இந்த பாட்டு நாளையெல்லாம் நடந்தானே. இந்த ஒரு படத்தில் அம்மா ஆடுறாங்கன்னா அது மனோரமா ஆடினா எல்லோரும் நம்ம எப்படி பார்ப்போம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது மேடம். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு படமாக குவியும் சொன்னாரா. தருதலை தருதலை அப்படி திட்டுவார். டேரக்டர் வந்து திட்டுவார். அறிவு இருக்கா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் அதில் போய் மூஞ்சை தைச்சிக்கிட்டு இருக்கேன். டிடிஎஃப் வாசனை பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியாது சார். இப்போ இது ட்ரெண்ட் ஆன பிறகு தான் நான் அவரே எடுத்து பார்த்தேன். அந்த படத்தை பற்றி ஏதாச்சும் சாட்டை கேட்டிங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிங்களா? ஃபோன் அடிச்சேன் சார். ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா டைரக்டர்ஸ் வந்து படத்துக்கு மூவ் பண்ணும்போது வயசான கேள்வியை கூட விட மாட்டிங்களாடா அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மேடம் அப்படின்னாங்க. இப்போ சினிமாக்குள்ளே வந்தாலே இப்போ பெண்கள்லாம் அவருக்கு பயப்படுறாங்கல்ல. எவன் கேட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். எவ்வளவு பயப்படல, எவ்வளவு பயப்படல, எல்லாம் துணிஞ்சிருக்காளுங்க. இதே வார்த்தைய பச்சையா பச்சையா கேட்குறானுங்க. எனக்கு பெண்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு சார். இப்போ பாக்கியராஜ் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா, ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நூலைய முடியும். ஒரு விஜய் ஆகணும், ஒரு ஹீரோயின் ஆகணும், ஒரு டிவிலே பெரிய ஆளாக வரணும்னா தே ஆர் ரெடி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக இருக்கிற ஒரு பாட்டு, ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்னே சொல்லலாம், நாளை எல்லாம் நலந்தானே அப்படிங்கிற பாட்டு மூலமாக அந்த படம் மூலமாக சரியான ஃபேமஸ் தான். அக்கா அதுக்கு முன்னாடியே பல பட்சிமன்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சசிகலா அக்கா தான் முன்னாடி இருக்கிறாங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். ஸோ நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அக்கா? ரொம்ப வறுமையினால் உள்ளே வந்தேன். ரொம்ப வறுமை. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மேனேஜராக. அப்போ அங்கே பசங்கள்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க இந்த ஏதாவது. அப்போ நம்மளுடைய விவேகானந்தர் பிறந்த நாளைக்கு ஒரு கட்டுரை கேட்டாங்க, நான் எழுதி கொடுத்தேன் அந்த பையனுக்கு. அதை வந்து அவன் எனக்கு தெரியாமல் ஒரு வாத்தியார்கிட்ட போய் கரெக்ஷன் பண்ணியிருக்கான், இந்த அம்மா எழுதுன சரியா என்னன்னு. ஏன்னா நான் டியூஷன் எடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அப்போ போய் பார்த்தவொடனே அவர் பார்த்துட்டு, இது இது எழுத்து வடிவில் இருக்க பதிலாக பேச்சு வடிவில் இருந்தால் நல்லாயிருக்கும், இது யார் எழுதி கொடுத்தான்னு கூட்டியான்னு கூப்பிட்டு வர சொன்னார். சரி நான் போய் நின்றேன். அவர் வந்து ஒரு ஹெச்எம். அவர் என்ன சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டில் முத்துமணின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் பட்டிமன்றம் பண்ணுவார், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமானாரு. சரின்னு ஒரு நாள் பொங்கல் மாதிரி, பொங்கல் தீந்த அன்னைக்கு உப்புமா கிண்டி சாப்பிட்ற மாதிரி பொங்கல் அன்னைக்கு, நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு யாரோ வரலன்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு தலைப்பு வந்து, ஒரு மனிதன் வெற்றிக்கு தேவை பணிவா துணிவா. ஓ ஆமாம், ரொம்ப பணிவேன்னு ரொம்ப துணிவாக பேசிட்டு ஒரு 3 நிமிஷம் தான் பேசினேன். அதுக்கப்புறம் பேச தெரில. என் அணித்தலைவர் சொன்னது போல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். பயம். ஸ்கூல்லலாம் நிறையா ஸ்பீச் பண்ணியிருக்கேன். ஆனால் பட்டிமன்றம்னா அவங்கெல்லாம் பேசும்போது பிரம்மாண்டமாக நகைச்சுவையோடு பேசும்போது அப்போல்லாம் எனக்கு தெரியாதுல. 2002 ஃபீல்டு அந்த டைம்ல எனக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதான் அதான், ஸோ இவ்வளோ 2 வருஷமே ஆயிடுச்சு. 2001 பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 2010 தான் கொஞ்சம் நல்லா நிறைய போக ஆரம்பிச்சேன். நீங்க, நான் கூட பாத்திருக்கேன் யூடியூப்ல, நீங்க வந்து பட்டிமன்றம் பண்ணும்போது அப்படி பாடிட்டே நீங்க பண்ணுவீங்க. நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்க நான் நினைக்கிறேன். சோ உங்களுடைய பாட்டு நாளை எல்லாம் நலந்தானே பாட்டுல ஒரு 2 வரி பாடுங்களேன். ஐயோ நான் பாடினா எல்லாரும் ஓடிடுவீங்க. அப்புறம் பாடுங்க. நாளை எல்லாம் நலந்தானே நம்பு நம்பு மனமே நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். வேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே பாரமின்றி நடந்தால் தான் முன்னேற்றம். என்ன அருமையா பாருங்க அக்கா, அந்த பாட்டு உண்மையை நீங்களே பாடிருக்கலாம்க்கா. உண்மையிலே கலா மாஸ்டர் பாடின பாட்டு, கொண்டே விடுவாங்க. அவங்க பாடி இருக்கிற பாட்டா? நான் வந்து இப்போ நிறையா வந்து லியோனி ஐயா வந்து பாட்டு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. மதுரை முத்து சார் நகைச்சுவை பட்டிமன்றம். முத்து சாருக்கு டீமில் போன பிறகு தான் ரொம்ப டெவலப்மெண்ட். ஏன்னா அவர் தான் சன் டிவிக்குள்ள நகைச்சுவை பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போனார். அப்போ நகைச்சுவை பஞ்சாயத்தில் நான் ஆக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் செந்தில் செல்லம் டைரக்டர் என்னை பாடி லாங்குவேஜ்லாம் அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை தூக்கிட்டு போனார். அதோட ஒரு ரகசியம் சொல்லட்டா, அட்டக்கத்தியில் வந்து அம்மாவை தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தார். போட்டு கால்வாசி படம் போயிடுச்சு. அப்போலாம் எனக்கு அவர் யாரும் தெரியாது, அவர் எனக்கு யாரும் தெரியாது. அவர் கால்வாசி படம் போன பிறகு அந்த அம்மாவோட ஆக்டிங்கில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் என்னை டிவியில் பார்த்துட்டு என் நம்பரை சன் டிவியில் வாங்கி நான் கால் பண்ணார். எனக்கு வேணும் சசிகலா அக்கா தான் வேணும் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கேன். அப்போ நான் போகும்போது ரொம்ப நம்பிக்கையோடு தான் போனேன். ஏன்னா படம்
ஃபஸ்ட்டு சின்ன திரையில் நகைச்சுவை பஞ்சா இது பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கே முத்து சாருக்கு தான் நன்றி சொல்லணும், மதுரை முத்து சாருக்கு. ஏன்னா அவர் மதுரைக்காரரா, அதனால் அவருக்கு என்னோடய ஸ்பீச் பிடிக்கும். நானுமே அவர்கிட்டருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். என்னென்னா நிறையா க்ரியேட் பண்ணுறது, சின்ன 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 ஜோக் அடிக்கிறது, அதெல்லாம். என்னடா உன் மருமையை பொங்கலுக்கு வரானா, அவன் பழைய சொத்துக்கே வருவானடா, பொங்கலுக்கு வரமாட்டானா, இதெல்லாம் அவர் ஜோக்கு. அவங்க பேர் ராதிகா, அவங்க வந்து பழம்பெரும் நடிகையோட பேத்தியா. அங்க போய் 7 நாள் பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க சார். இந்த பாட்டு நாளையிலும் ஆமாங்க சார். 7 நாளாக்கா? ஆமா, என்ன நானே வெயிட்டே குறைஞ்சிட்டேன், அதுல ஆடி ஆடி வயிறுலாம் வத்திருச்சு எனக்கு. சரி, அவங்க வந்து ஹிப் எல்லாம் வந்து அழகா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப பேண்ட் ஷர்ட் தான் போட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கலாம், கருப்பா தான் இருப்பாங்க, ஆனா ரொம்ப கலையா இருப்பாங்க. வந்து அப்படி சிக் சிக்னு ஆடுவாங்க, எனக்கு பார்த்தோன்னே பயமா இருக்கும். பயமா இருந்துச்சா? ஆமா. அப்புறம் நான் ஒரு கோவ கூட பட்டேன், ஹீரோ இந்தாலு. மனசுக்குள்ள நமக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க, ஹீரோ இவர், இவர் தான் டூயட் பாடணும் ஆடணும். நம்மளும் டான்ஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. உடனே அவர் சொன்னார், மேடம் எல்லா படத்துலையும் நார்மலாக ஹீரோ ஹீரோயின் தான் ஆடுறாங்க, இதில் ஒரு படத்தில் அம்மா ஆடுறாங்கன்னா அது மனோரமா ஆடினா எல்லோரும் நம்ம எப்படி பார்ப்போம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது மேடம், அப்புறம் பாருங்க உங்களுக்கு படமாக குவியும் சொன்னாரா. ஆனால் அவர் அப்போ சொல்ல நினச்சோ இல்லையோ, இப்போ பாட்டு பயங்கரமான ட்ரெண்டு. ஆனால் நீங்கள் இப்போ அந்த இந்த ஸ்டெப்லாம் இருக்குல்லக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டெப்பில் கிட்ட போட்டுக்காமிக்கா, எனக்கு சொல்லி கொடுங்கக்கா அந்த ஸ்டெப் எப்படி போடணுண்டு. இது ஃபஸ்ட்டு வந்து நாளையெல்லாம் இப்படி சொல்லணும். இப்படியா? ஆமாம், இப்படியா? ஆமாம். நாளையெல்லாம் நலந்தானே, நம்பு நம்பு மன, நம்பு நம்பு வந்து இப்படி, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். ஒரு ஒரு பயங்கரமான வைப் இருக்கேக்கா. ஆமாம், இப்போ உடம்பு ரொம்ப குறைச்சிருக்கேன். சரி, ஒரு 12 kgs குறைச்சிருக்கேன், அப்போ 85 kgs இருப்பேன். ஓகே, நீங்கள் வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அத்தனை வருஷம் ஆச்சு, இப்போவும் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ பாட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி பாட்டு? இல்லை, இப்போ டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஐயோ, நிறைய பசங்க எனக்கு அனுப்புகிறாங்க, அக்கா இது நீங்களாக்கா, எனக்கு அப்படி கருப்பா இருக்க. அது உண்மையிலேயே அந்த வில்லேஜ் கேரக்டர் பையங்கிறதுனால என்னை வந்து ரொம்ப கருப்படிச்சு விட்டாங்க. நீங்க கேட்க வேண்டியதானே, ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? சும்மா அப்படி போய் நிற்கும்போது அப்போ நமக்கு படம் ஹீரோயின் அப்படிலாம் தெரியாதுல. நான் என்ன பண்ணுவேன், இந்த சில நேரம் இப்படி கையை ஓப்ப இல்லைன்னா கொண்டு போய் எதையா சாட்சி மூஞ்சி வச்சுட்டேன்னா வந்து தருதலை அப்படின்னு திட்டுவார், டேரக்டர் வந்து திட்டுவார். அறிவு இருக்கா, மேக்கப் போட்டுட்ருக்கேன், அதில் போய் மூஞ்சை தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் திட்டுறாரு, நீங்கள் வந்து அதை ரொம்ப சரி ஓகே நம்ம தம்பி தானே எடுத்துக்குவீங்களா, இல்லாட்டி சார் அப்படி திட்டுறாங்களே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும், எழுத்து பேசினா அப்புறம் அடுத்து கூப்பிட மாட்டாங்கல்ல. 23 நாள் அங்கே இருந்தேன். ஓஹோ, 23 நாள் அப்போ ஷூட்டிங் எடுத்துருக்கீங்க? எனக்கா ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருப்பேன் ஹீரோக்கு அம்மாங்கனால. அதாவது நீங்கள் தாங்க ஹீரோயின், படத்தில் ஹீரோயின் வர்றதை விட நீங்கள் தானே நிறையா இருக்கீங்க. அதாவது வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு டைரக்டர் ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்போ நான் அதுக்கப்புறம் நிறையா டைரக்டர்ஸ், இப்போ கேபிவிக்கு போன பிறகு கலக்கபோதையார் ஷோவில் கொஞ்சம் நல்லா ஃபேம் ஆகிட்டேன், ஃபைனல் வரைக்கும் வந்தேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா டைரக்டர்ஸ் வந்து படத்துக்கு மூவ் பண்ணும்போது வயசான கேள்வியை கூட விட மாட்டிங்களாடா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மேடம் அப்படின்னாங்க. அதனால் நான் போகல. ஆனால் வந்து செந்தில் செல்லம் வந்து தங்கம் வைரம் மேடம் வணக்கம், அவ்வளோதான். ரொம்ப ஒழுக்கமான ஆள், ரொம்ப ஒழுக்கமான ஆள், நேர்மையான ஆள். அதனால் வந்து நான் வந்து அவர் எவ்வளவு திட்டினா கூட வாங்கிப்பேன். கண்டிப்பாக. இல்லை, நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம்க்கா. ஏன்னா இப்போ சினிமாக்குள்ளே வந்தாலே இப்போ பெண்கள்லாம் அவருக்கு பயப்படுறாங்கல்ல, எவன் கேட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். எவ்வளும் பயப்படல, எவ்வளும் பயப்படல, எல்லாம் துணிஞ்சிருக்காளுங்க. இவளுக்கு எல்லாம் மாறினா தான் திறமையுள்ள பிள்ளைங்க வெளியே வரும். ஓகே, என்ன மாதிரிக்கா பண்ணுறாங்க? அதாவது சார், இப்போ நம்ம சின்ன வயசில் இந்த கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜில் நான் பட்டிமன்ற மேடையிலே கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா, இப்போ நான் ஒரு வயசு பிள்ளை வச்சுருக்கேன் வைங்களேன், அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், இம்மா மாமியார் கொஞ்சம் கொடுமைக்காரியாக இருப்பா, நீ கொஞ்சம் வாய் பேசாமா, மாமனார் ஏதோ திமிர் பிடிச்சவரா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, புருஷன் வந்து அப்பப்போ குடிப்பானா, நீ போய் தான் திருத்தணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழு வாழுன்னு சொல்லி அனுப்புவாங்க, நீ பொறுத்து போகணும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் அது. ஆனால் அதே வார்த்தையை பச்சையாக கேட்குறானுங்க. ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு அசம்ஷன் வந்துடுறான். ரெண்டாவது, எனக்கு பெண்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது சார். ஏன்னா இந்த பெண்களே வந்து பாக்கியராஜ் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா, ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும் அப்படி சொல்லுவார்ல. இந்த பெண்கள் ஸ்ட்ராங்காக பி அலர்ட், என் திறமைக்கு நீ என்னை கூப்பிடு, உன் வசதிக்கு என்னை கூப்பிடாதுன்னு பெண்கள் போல்டாக இருக்கணும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒரு விஜே ஆகணும், ஒரு ஹீரோயின் ஆகணும்,
ஒரு டிவிலே பெரிய ஆளாக வரணும்னா தே ஆர் ரெடி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். படம் வந்து 2015 வந்துச்சுக்கா. படம் வந்தபோது அந்த படத்தை பத்தி யாருக்குமே ஒன்றும் தெரியல, அதுதானே உண்மை. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து அடுத்த படம் டிடிஎஃப்ஓட பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா, ஏடா இது திடீர் திடீர்னு வர்றாங்க கேட்கறாங்கன்னு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ தூங்கி முடிச்சு யாரோ எழுப்புற மாதிரி ஒரு கனவுல, இப்ப கூட ஒரு ஆசையில தான் இங்கேயே வந்திருக்கேன். நம்ம முகம் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா இன்னொரு பட வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு அம்மா ரோல் கிடைக்காதா, ஒரு நல்ல நேர்மையான. இப்ப நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சிட்டேன். கலவாணி 2 நடிச்சிருக்கேன், டைரக்டர் சர்க்கன்னு கூட ஒர்க் பண்ணேன். ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வலிமையில் வினோத்குமார் சார், வினோத் சார் கூட அப்பா அப்படியே இங்கே ஜெம்முனா ஜெம்மு. கடைசியாக பார்த்தீங்கன்னா என் சீனை பூரா தூக்கிட்டாங்க. ஆமாம், ஃபுட்டேஜ் ரொம்ப கூட இருக்குன்னு. வலிமையில் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமாக இருப்பேன். இன்னும் எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டே தான் சார் இருக்கிறேன். எப்படி செந்தில் செல்லம் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறாரோ, ஆனால் நான் செந்தில் செல்லம் சாரை சாருக்காக நான் ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசணும்னா, இப்போ நான் 2002 பட்டிமன்றம் பேசும்போது இவ்வளோ என்கிட்ட தெளிவு இருக்காது, என்னத்தையோ பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 1.5 hours அப்படியே ஸ்டாண்டப் காமெடி அடிப்பேன். 1000 jokes வச்சுருக்கேன். 1000? ஆமாம், இப்படி சொல்லி உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க எனக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நல்ல படங்கள் பண்ணணும்னு. செல்லம் சார் அவர்களுடைய அடுத்த படமான மஞ்சள் வீரன், அந்த படத்துடைய அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், மிரட்டி விட்டுருக்காரு. எப்படி இருக்கு அந்த அவருடைய ஹீரோ டிடிஎஃப் வாசனை பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியாது சார், இப்போ இது ட்ரெண்டான பேர் தான், நான் அவரே எடுத்து பார்த்தேன். நாங்கள் மேக்ஸிமம் பட்டிமன்றம் போயிடுவோமா, டைம் இருக்காது. டிவி சீரியல் கூட எனக்கு தெரியாது சார், டிவி பார்க்க டைம் இருக்காது, பிள்ளைங்களை பார்க்க டைம் இருக்காது. என் பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்கிறத விட அப்பா பசிக்குதுன்னு தான் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அப்பா தான் பார்த்துக்கிறாரு பிள்ளைங்களை, விட்டு விட்டு ஓடி வந்துடுவேன். அப்போ எனக்கு இந்த டிவி சீரியலு, இந்த புதுசாக ஒரு ஆள் ட்ரெண்ட் ஆகுறது, இப்போ இந்த பாட்டே எனக்கு ட்ரெண்ட் ஆனது, எனக்கே அனுப்பி கேட்டாங்க. தெரியுதாண்ணா, அக்கா இது நீங்களா? அக்கா இது நீங்க? என்னடா அது, ஆத்தாடி நான் தானே. ஓகே, அப்போ டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தெரியல? தெரியல. ஆனால் நேற்று தான் எடுத்து பார்த்தேன். அப்படியா? ஆமா. எப்படி இருக்கு அவருடைய வீடியோஸ் எல்லாம்? நல்லா ஒயிட்டா அழகா இருக்காரு. அப்படியா? கண்டிப்பா படம் ஓடிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவருடைய பட அறிவிப்புகள்லாம் நாங்க பார்த்தோம். இந்த படத்துல கொஞ்சம் முக்கியமான ஆட்கள், யூடியூபை சேர்ந்த சில பேர் எல்லாம் அவர் இறக்குறாரு களத்துல. கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள்லாம் உள்ள போடுவாங்கல்ல படத்துல ஓடணும் அப்படின்னு. அப்படி பார்த்தா மொத படத்துல இருந்து ஒரு ஆள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியானால் நீங்க தான். நீங்க தான் அந்த படத்தின் மூலமா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கீங்க. அந்த படத்தை பத்தி ஏதாச்சும் சாட்டை கேட்டீங்களா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிங்களா? ஃபோன் அடிச்சேன் சார், ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. ஓகே, அது கூட இப்போ ட்ரெண்டான பிறகு அடித்தேன். ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட பர்த்டேக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. அப்போ அவர் நம்பர் எடுத்து கால் பண்ணி விஷஸ்ட் சொன்னேன், ஒரு 2 வருஷம் சொன்னேன், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இப்போ இந்த ட்ரெண்டு ஓடுதுன்ட்டு, அதுவும் அவரை இதில் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், ஹேர் கட்லாம் வேற மாதிரி வச்சு அப்படியே மிரட்டி விடுறாரு, ஆத்தாடி நம்ம செந்தில் செல்லமாய் வரு அப்படின்ட்டு. ஃபோன் அடிச்சேன், ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. ஆனால் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் நடிப்பேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பேசும்போது நான் கேட்டேன், அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு அம்மாவா நடிக்க வச்சுட்டாரிக்கா அவங்கள. அந்த அந்த கெட்டப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? நீங்கள் உங்களுக்கு தோணுதா சரி ஓகே இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு படம் இப்போ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த படம் நல்லா இல்லைன்னு எல்லோரும் கலாய்க்கிறாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த ரீல்ஸ் ஒரு 4 வரி மட்டும் போட்டு விட்டு கீழே 573 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் இந்த மொக்கச்சோக்கு சொல்லும்ல அந்த அக்கா தானே இது அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் அது என்னங்க சொல்கிற ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒருத்தன் போட்டிருக்கான், தூக்க வரலன்னு கேட்டால் கருமம் இதையாடா அனுப்பு அப்படின்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? நான் பார்த்து எல்லாமே. ஆனால் என்ன சொல்கிறது, இளைய தலைமுறைகள். நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கா, என்னடா இப்படி பேசுகிறாங்க? இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ ஜென்ஸ், இவ்வளோ பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிலே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய டைரக்டர் பெரிய பெரிய ஹீரோஸ் பாடினா உடனே அதை மோட்டிவேஷன் சாங்னு எடுத்து வைப்பீங்க, இந்த பாட்டுக்கு என்ன, பாட்டு சூப்பராக இருக்கு, என்ன குறைச்சல், வரிகள் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி தான் இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களாக்கா ஃபுல்லாக? ஆ, கேள பார்த்தீங்க? யூடியூப்ல தான். ஆமா, யூடியூப் வந்து யூடியூப்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் படம் வந்துச்சு. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. சரி, படம் ஓடுச்சு ஓடல அது ரெண்டாவதுக்கா. உங்க குழந்தைகளுக்கு உங்க நடிப்பு பிடிச்சிருந்துச்சா? ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா என் பொண்ணு சொன்னா, ரொம்ப உங்களுக்கு இன்னும் நடிக்க தெரியல, ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி சார் நடிக்க தெரியும்? இப்போ இசைஞானி எடுத்தோடனே அடியாத்தாடி போட்டார்,
இல்லையா? ஒவ்வொரு அடியாக வச்சு தானே அடியாத்த அடிக்கு வந்தார். அது மாதிரி செந்தில் செல்வம் சாருமே அந்த படம் நல்லாலே எல்லோரும் கலாய்க்கிறாங்க. அந்த படம் நல்லாலேனாலும் இப்போ ஒரு 10 இயர்ஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார், நிறையா படங்கள் பார்த்துருப்பார், நிறையா ஸ்டுடியோ போயிருப்பார், நிறையா கஷ்டப்பட்டிருப்பார். அப்போ அவர் வந்து இப்போ அடுத்து எடுக்கிற படம் மாசாக இருக்கும். ஆனால் அந்த படத்துலேயே வந்து அவர் சும்மா சாதாரணமாக எடுக்கல, பெரிய தீம் அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இல்ல கண்டிப்பாக தற்கொலை வந்து எதுக்குமே தீர்வாகாது அப்படிங்கிற நல்ல எடுக்கும் போது நான் கேட்டேன், ஏன் சார் என்னை ஆட சொல்றீங்க, இப்படி தண்ணிக்குள்ள நிக்க வச்சே என்ன ஊத்தி ஊத்தி விடுறீங்க ஏன் சார்னே. அவர் சொன்னாரு, நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்க போறேன், தேசிய விருதுக்காக இந்த படம் எடுக்கிறேன், காசுக்காக எடுக்கல அப்படின்னாரு. அந்த படத்துக்கே சொன்னாரா? த்ரில்கா பூங்காவே வந்து யாருமே இனிமேல் வாழ்க்கையில தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு யாரும் போகக்கூடாது. இப்போ அதே மாதிரிதான் மஞ்சள் வீரன் படத்துக்கும் சொல்லும்போது இந்த படத்துக்கு தேசிய விருது வாங்க போறேன்னு சொல்றாரு. இது ஒரு சைடு பார்த்தா சரி ஓகேப்பா, ரொம்ப அபார நம்பிக்கையில் இருக்காருன்னு சொன்னா கூட, இன்னொரு சைடு பார்க்கும்போது என்ன எல்லா படத்துக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரோட யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல, சும்மா வாய் வார்த்தையா பேசினா எப்படின்னு கேட்கறாங்களக்கா. ஆமாம் சார், கண்டிப்பாக அது தப்பு தான். என்னன்னா இப்போ பெரிய பெரிய பிளான் வச்சு பண்றவங்களே ஃபெயிலியர் ஆயிடுது. பொதுவாக சொல்கிறேன் நான், பெரிய பெரிய பிளான் வச்சு நிறைய எத்தனையோ கோடி செலவில் எடுக்கிறாங்க, அதுவே ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இது வந்து இவர் சாதிச்சுட்டு ஜெயிச்சுட்டு, ஆனால் இந்த இந்த இது எல்லாமே ட்ரெண்டானது டிடிஎஃப் வாசனாலன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவரால் தான், உண்மையிலே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேளுங்களேன், செந்தில் செல்வம்னா யாருக்கும் தெரியாது, இப்போ தான் வெளியில் தெரியுது. ஆனால் ஒரு நல்ல மனிதர், அவரை வந்து ஒரு குறை கூட சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்ததும் சரி, சில இடங்கள்லாம் ஏமாற்றுவாங்க. நான் இன்னும் 2-3 படம் நிறைய படம் பண்ணேன், இன்னொரு படம்லாம் என் படம் பெட்டிக்குள்ளேயே இருக்குது, உலகநாதன். அதுலேயும் ஹீரோவுக்கு அம்மாவா ஃபுல் படமும் வருவேன், கஞ்சா கருப்பு வந்து எனக்கு அதில் தம்பியாக நடிச்சிருக்காரு. அப்புறம் வலிமையில் வந்து இவர் செல்கு அந்த சாமி என் ஹஸ்பண்டு, யோகி பாபு என் வீட்டிலேருந்து திருடி திருடிட்டு போவார், நல்ல ஒரு காமெடி சீனு. யோகி பாபு திருடிட்டு போவார், அஜித் சார் கொண்டு வந்து வைப்பார் அதை. ஆமாம், கடைசியாக எங்களை எல்லாத்தையும் திட்டிட்டாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, என்கிட்ட போட்டு விட்டுறாதீங்க, சொல்லுங்க. அவரு நல்ல மனுஷர், அதெல்லாம் தாண்டி சில லூஸ் டாக்ஸ் எல்லாம் பேசுறாரு, இந்த மாதிரி எடுத்தோன்னே எல்லா படத்துக்கும் நான் வந்து நேஷனல் அவார்ட். சார் ஒரு விஷயம் சொல்லட்டா, அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, குழந்தை அது வந்து என்ன நினைக்குமா, நம்ம வைக்கிறதா நம்மளுக்கு இந்த பொம்மை உடஞ்சி போச்சுன்னா உலகமே உடஞ்சி போச்சு, நம்மளுக்கு இந்த கண்ணீர் வந்துருச்சுன்னா உலகமே. 3 வயசு பிள்ளை சொல்லுதுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வெறுத்துருச்சுன்னு 3 வயசு பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அது மாதிரி அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா திருவிக்கா பொங்கலை அடி வாங்கியிருக்கோம் நம்ம, நானே திருவிக்கா பொங்கல் நடிச்சிருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை சார், நிஜமாதான். சரி, அதை வந்து பப்ளிக்காகவே சொல்கிறேன் நான் வந்து. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் ஜெயிச்சிட்டா இல் பி ஹாப்பி, ஜெயித்த பிறகு வெளியே சொல்லணும். அதாவது தமிழில் வந்து ஒரு அழகான வார்த்தை உண்டு, என்ன அப்படின்னா, நாம் சொல்லாத வார்த்தைக்கு நாம் எஜமான், நாம் சொல்லிவிட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை. அதனால் பக்குவம் வந்தவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, அவருக்கு இன்னும் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கார். அந்த படத்தோட ஹீரோயின் பற்றி பேசவே மாட்டுறாங்கக்கா, யாருன்னு கேட்டால் யாராக இருக்குங்க, நீங்கள் கெஸ் பண்ணுங்களா? நான் என்ன சார் ஹீரோயின் உடையா சார் தெரியுறேன். ஓகே, இல்லை நல்ல ஃபெமிலியரான ஃபேஸ் போடணும் சார். அந்த ஃபஸ்ட்டு படத்துக்குமே வந்து வேறு யாருமே ஃபெமிலியர் இல்லை, அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்து அவரே இது பண்ணி, அந்த 3 ஹீரோயின் போட்டார்ல யாருமே ஃபேம் இல்லை. எப்போவுமே கொஞ்சமாவது ஃபேம் உள்ள ஆளுகளை போட்டுக்கணும். என்னுடைய நோக்கம்லாம் என்னன்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எவன் கூடயும் தப்பா இருக்கக்கூடாது, எவன் காசுக்கும் ஆசைப்படக்கூடாது. சரியா? நம்ம நம்மளோட உழைப்புல வர்றது என்னைக்குமே ஜெயிக்கும். ஒரு ஒரு காலத்துலலாம் மனோரமாலாம் பாத்தீங்கன்னா அப்படி கணவன் கைவிடப்பட்டு ரொம்ப வறுமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபிலிமுக்கு வந்தவங்க. ஆனால் பாருங்கள், அவங்கள மாதிரி அவங்க பையனால் ஷைன் பண்ண முடியல. ஏன் தெரியுமா, கஷ்டப்பட்டு ஒரு இதுக்குள்ளே வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். நம்ம அம்மா நம்ம அப்பா விஐபின்னு வைங்களேன், நமக்கு அந்த பொறுப்பு இருக்காது, திமிர் வந்துடும்.
உண்மையான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா அக்கா. சோ இவ்வளவு நேரம் இங்க கூட சேர்ந்து பல விஷயங்கள் பேசுனீங்க. ஏதாவது குண்டக்கு மடக்கு போட்டு இல்லக்கா மஞ்சள் வீரன் பத்தி அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா. மஞ்சள் வீரன் நல்லா வரணும். அவர் குழந்தை மாதிரி, அவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு அவர் ரொம்ப நக்கல் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து மனசுக்குள்ளே இல்லாமல் நாலு ஃபைட்டு நாலு பாட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாரு. ஓப்பனாக பேசினாலே இந்த உலகம் வந்து மதிக்காது. அவர் கடிச்சவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். எடுக்கல சார். என்னக்கா இருங்க, திருப்பி அடிப்போம், விடக்கூடாது. வர நம்ம ஆளு தானே. ஆனால் என் நம்பர் அவர்கிட்ட சேவில் தான் இருக்குது. டிபி தெரியுதுல, கட் பண்ணிட்டார். எடுத்தோடனே கட் பண்ணிட்டார். என் நம்பர் தெரிஞ்சு தான் கட் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே கூட சேர்ந்து சரிங்க பல விஷயங்கள் பேசுனீங்க. ஏதாவது குண்டக்கு மடக்கு போட்டு இல்லைக்கா மஞ்சள் வீரம் பற்றி அப்டேட்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா.